தென் காளகஸ்தி என்றழைக்கப்படும் திரு காளகஸ்தீஸ்வரர் ஞானாம்பிகை கோவில் உண்டில் உடைத்து பணம் திருட்டு உத்தமபாளையம் போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற திரு காளகஸ்தீர் ஞானம்மாள் திருக்கோவில். இக்கோவில் காளகஸ்திக்கு அடுத்தபடியாக ராகு கேது பூஜைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக இக்கோவில் விளங்குகிறது. இக்கோவிலை தென் காளகஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. கோவிலில் தினசரி பூஜைகள் மற்றும் சுபமுகூர்த்த தினங்களில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்காக நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். நேற்று வழக்கம் போல் பூஜைகளை முடித்துவிட்டு கோவிலில் அடைத்து சென்ற பூசாரி மற்றும் கோவில் பணியாளர்கள் இன்று காலை மீண்டும் கோவிலை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கோவிலில் இரண்டு உண்டியல்கள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து உடனடியாக உத்தமபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விரைந்து வந்து உத்தமபாளையம் காவல்துறையின் சம்பவ இடத்தில் சிசிடிவி காட்சி, மோப்போ நாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உடைக்கப்பட்ட உண்டியலில் ஒரு உண்டியலில் கடந்த மார்ச் மாதமும் மற்றொரு உண்டியலில் கடந்த வாரமும் கோவில் நிர்வாகம் சார்பாக திறக்கப்பட்டு உண்டலில் உள்ள காணிக்கைகள் எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு உண்டலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்று கோவில் நிர்வாகம் சார்பில் கூறுகின்றனர். எனினும் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போனது குறித்து திருடு போன பணத்தின் மதிப்பு குறித்தும் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்தும் உத்தமபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்து